ஏய் பெரிய தம்பி எனக்கு பசிக்குதுடா ஏய் காலையில தான 10 இட்லி விட்டு அடுக்கு அடுக்கு நடுங்க அதுக்குள்ள பசியா இருக்குட்டும்டா இது கோழி பசிடா ராத்திரி என் கனவுல ஒரு கோழி வந்துச்சு நிசமாதான்டா வந்து இப்பெல்லாம் என்ன நீ மறந்துட்ட புல்லு கீரை நீ இறங்கிட்ட என்னையும் சாப்பிடுன்னு ஓன்னு அழுதுச்சு அதனால தான் கோழி பசி என் கனவுல ஒரு ஆடு வந்துச்சே வந்துச்சா வந்து பேசவே இல்ல ஒரே அழுகாச்சு குடும்பத்தை எல்லாம் கெட்ட வார்த்தை திட்டுது பேசாம போய் சாப்பிட்டுரும் ஆனா பணமெல்லாம் மனுஷனுக்கு தானா தேவர்களுக்கு இருக்கு என்னங்க ஒரு நிர்வாண டீ கொண்டாடா நிர்வாண டீயா அதாண்டா ஆடை இல்லாட்டி எனக்கிட்ட ஆடையே பிடிக்கிறது இல்லையே பிடிச்சிட்டாலும் போட சாப்பிடுங்க இல்லையே இசைக்கு ஹை கிளாஸ் பார்ட்டி வண்டி கவனிங்கடா என்ன சாப்பிடுறீங்க என்ன இருக்கு உங்களுக்கு என்ன வேணுங்க ஓஹோ கோழி பிரியாணிங்களா இருக்குங்க ரெண்டு பிளேட் ஆம்லெட் ரெண்டு பிளேட் கொத்துக்கறி ரெண்டு பிளேட் சிக்கன் ரெண்டு பிளேட் குஞ்சு மீன் ரெண்டு பிளேட் கருவாடு ரெண்டு பிளேட் தயிர் சிக்கனி தயிர் சிக்கனி நான் சும்மாவே தருவோங்க ரெண்டு பிளேட் மூளை மூளை நாங்க வறுக்கறது இல்லைங்க ஏ எங்க முதலாளிக்கு அது இல்ல அதனால நாங்க வறுக்கறது இல்ல ஜவான விசுவாசம் எல்லாம் சின்னதா இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஏய் தண்ணி ஒண்ணடா எலை கழி வை சாப்பிடுங்க அப்பதான் எங்க போராளி பிடிக்கும் இதுதான் எனக்கு பிடிக்கும் வருத்தங்க கடைசியில சாப்பிட்டானோ நல்ல செரிக்கட்டும் மாமியார் கோலா உருண்டைய போடுறா திங்கட்டும் போகும்போது ரெண்டு மிளகாயை சுத்தி போடுறா திஸ்தி போட்டு போகுது 300-400 ரூபாய்க்கு தின்னு பாருங்க பொருக்கு நல்ல வேட்டை என்ன யோசிக்கிறீங்க அது அங்க இருக்குது பில்ல இங்க கொண்டு வந்து குடுங்க நல்ல பசங்க நல்ல தின்னுறானுங்க பாதி வர மாதிரி இருக்கு 300 ரூபாய் பில் ஆச்சுங்க பில் என்ன இல்லன்னா நீங்க சாப்பிட்டு தாங்க யாரோ ஒருத்தர் பில்லுக்கு பணம் கொடுங்க சார் அவங்கிட்டே வாங்க அவங்கிட்டே வாங்க அவங்கிட்டே வாங்க சார் அடி வாங்கினால அவங்கிட்ட வாங்க சண்டையே
என்ன நிறைஞ்சதா? சரி ஆள விடு. வர வர நீ என் பேரை வாய திறந்து கூப்பிடுறது இல்ல, ரேடியோ தான் கூப்பிடுது. இவங்க பெரிய ஜான்சி ராணி, இவங்க பேரை வாய திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க. மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. மேட்ருக்கு வா, நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும். ஆமா, நீ பால் கறக்கறிய பசுமாடு, அது என்ன விலை? 10,000 ரூபாய். 10,000 தானா? மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும்? 20 லிட்டர். காலையில எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். சாயந்தரம்? 10 லிட்டர். மொத்தம் எத்தனை சேரும்? அதான் முதலே சொல்லிட்டேன் 20 லிட்டர். அப்புறம் என்ன வளவளான்னு பேசிட்டு? உனக்கு எத்தனை லிட்டர் வேணும், எவ்வளவு வேணும்? எனக்கு 8 அளவுக்கு. உன்ன கூப்பிடுதே, இது ஜப்பான் டெக்னாலஜி. பின்னால பால் ஊத்துதே, அது ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த ரெண்டு டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன். நீ தைரியமா வந்து என்கிட்ட 8 அளவுக்கு பால் கேக்குற. இந்த பார், என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த 8 அணா? பிச்சைக்காரன் நாய, எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த 8 அணாவை பிச்சை எடுத்த? இல்ல உண்டியில கடையில ஓட்ட போட்டு உருவனியா? ஒட்டு பாரு எவ்வளவு பெருசு வச்சிருக்கான்னு. இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம்பா. உன் புருஷன் பேர் என்ன? அந்த நாய் காலையில செருப்படி 5 மணி சொல்லுவே. அவனுக்கு எல்லாம் காபி கேக்குதா? அந்த வாய போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு. யாரு எடுத்து வைங்கயா, எடுத்து வையா? நீங்க யாரு தம்பி? எடுத்து வைங்கயா. நீங்கள இருந்து ஊர்தானே? யாரு என்னன்னு யாரும் கேட்க கூடாது தெரியுமா? ஆமா, நீயா குயிக்கியா தம்பி? நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களேன். சாஸ்தியா இந்த கடி கடிக்குது இவருங்க. என்ன அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது. நான் படிச்சவன், கேக்குறத சரியான நேரத்துல வந்தாரு. இப்ப பாருங்க, கேப்பாரு பாரு, கேட்டு நான் யார் என்று கேள்விக்கு காலம் பதில் சொல்லும். ஆமா, பெரிய கட்டபொம்மன் பரம்பரை, காலம் பதில் சொல்லும். மரியாதையா யாருன்னு சொல்றா? மனிதன். அப்ப பின்னால் நிக்கிறதெல்லாம் என்ன பண்ணீங்களா? சிகப்பு கல்லல்ல நிர்வாகத்து போட மாட்டா எங்களுக்கு தெரியாது நினைக்கிறியா? நீ கையெடுங்க. நீங்க யாரு? நான் பால்காரன். நான் தபால்காரன். நான் மில்க் மேன். நான் போஸ்ட் மேன். நோ மேன். எஸ் மேன். யூ போ மேன். போ மேன். ஐ போ மேன். தேங்க்ஸ் மேன். பால் தமிழ் பால் என்ற நினைப்பால் வந்த மலை பால் பால் கழுதை பால். ஐயா வணக்கம். இல்லடா, இது என்னடா இது கோலா? எருமாட்டுக்கு சுண்ணாம படிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, மூஞ்சி மட்டும் தாரடப்பா மாதிரி இருக்கு. சார் கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க. நான் ஒரு தேசியவாதி, அதனாலதான் அப்படி போறேன். ஊருக்குள்ள கொடி ஏத்துறாங்கல்ல. கொடியா? ஓ, அந்த கொடியா? கொடி ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் இருக்கு, என்னடா வேலை? அங்க மிட்டாய் கொடுப்பாங்களே. மிட்டாயா? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? ஏதோ முத முதல்ல சுதந்திரம் வாங்க நினைக்கு கொடியேத்தி முட்டாய் கொடுத்தாங்க, வாங்கி தின்னீங்க, ஓகே. அதுக்கப்புறம் வருஷா வருஷம் அவங்களும் முட்டாய் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க. பாத்துக்கவே மாட்டீங்களா? ஒரு ஜிலேபி மைசூர் பாக்கு ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா. நாங்க என்ன திங்க மாட்டேன்னு சொன்னா அவங்க கொடுத்தா தானே? நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க. நீங்க என்னடானா தம்மா துட்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க. திருந்துங்கடா டேய். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா? உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா? இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அத விடுங்கய்யா, என் உடம்பு துடிக்குதுயா. இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா? ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா? அதாயா நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை புடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. நான் மிட்டாய் விட்டு வந்து பேசுறேன். டேய், அங்க முட்டாய் கொடுக்க மாட்டாங்க. அது கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டு கேத்துற கொடி. விபூதி தான் கொடுப்பாங்க. உடம்பெல்லாம் வாங்கி பூசிட்டு வா. பால் ஊட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி. பால் பால், இது தமிழ் பால். இப்ப நீ என்ன பாட்டு பாடுன? பேசுனியா? இல்ல, நீ பாடுன. உன் குரலே குயில் மாதிரி இருந்தது.
குடு சொம்பே. கை காட்டும் கண்ணு மணி, கொஞ்சம் முகம் காட்டு முத்துமணி. காட்டாதே பழையல் கையை ஆட்டாதே வெளியில் வா பசுங்கிளே. பாரமணி, நான் ஊருக்கே பால்ல தண்ணியே கலந்து ஊத்துறேன். ஓ ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன். பத்திரமா புடிச்சுக்கோ. நீ வாங்கிக்கிட்டே இருக்கணும். என்ன இதயம் ஊறு போட்டு கொடுக்கறா? பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சரிடா அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய். அம்மா அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா? என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா. கால விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத. நாய மனப்பால் குடிக்கிறேன். நானே டின் வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா, பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடன் திருப்பி கொடுக்க முடியாத சண்டான, உடம்பு பூரா சொறி தரங்கு, வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா என் தம்பியை கட்டிக்குமா. சரிப்படி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவ்வளவு அண்ணின்? நீங்க தானே கட்டிக்கிற போறீங்க. அண்ணி தானே? நான் ஏன் கட்டிக்கிறேன்? நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட் கிரம்ப லாசு. அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கம்பா. அம்மா நான் ஒரு பேமானிமா, நான் ஒரு புறம்போக்குமா, நான் ஒரு சோமாரி. அம்மா நான் ஒரு கேப் மாறி, நான் ஒரு மொல்ல மாறி. ஐயோ நான் ஒரு தெல்ல மாறி, நான் ஒரு முடிச்சாவிக்கு, நான் சென்னையில பொறுக்கி, நான் ஒரு குழந்தை உங்களுக்கு. தங்கச்சி உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய். போமா தெரியுமா? என் மணிமேகலை கண்ணில இருந்து கடலவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணும். தவிர அவ வாழ்க்கையில வரப்பான். ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விடும்னு நினைச்ச. இப்ப உனக்கு மாலை விடுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனம்னு அர்த்தம். ஐயோ அட பாவி, இந்த துக்கத்தினு உனக்கு எப்படி?